சாமானியர்களுக்கு பொருத்தமற்றதாக உள்ள சட்டங்களை மாநில அரசுகள் நீக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி இருக்கிறார். முதலமைச்சர்கள் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் பங்கேற்கும் ஒருங்கிணைந்த மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் தொடங்கி வைத்தார். விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா கலந்து கொண்டார். பல்வேறு மாநில முதலமைச்சர்களுடன் தமிழகம் சார்பில் சட்ட அமைச்சர் ரகுபதி, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி ஆகியோரும் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, நீதித்துறையின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். சட்டத்தில் சாமானியர்களுக்கு உள்ள சிக்கல் என்பது ஒரு முக்கியமான விவகாரம் என்று குறிப்பிட்டார். அந்த வகையில் 2015 1800 சட்டங்களை பொருத்தமற்றதாக அடையாளம் கண்டு அவற்றில் 1450 சட்டங்களை மத்திய அரசு நீக்கியுள்ளதாக கூறினார். ஆனால் மாநில அரசுகள் வெறும் 70 சட்டங்களை மட்டுமே ரத்து செய்துள்ளதாக மோடி தெரிவித்தார். பொருத்தமற்ற சட்டங்களை நீக்குவதன் மூலம் சாமானியர்கள் சட்டவலையில் சிக்கி தவிப்பது தவிர்க்கப்படும் என்றும் கூறினார். நாடு முழுவதும் ஏழை அல்லது சாதாரண குடும்பத்தை சேர்ந்த 3.5 லட்சம் பேர் விசாரணை கைதிகளாக சிறையில் இருப்பதாக சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற வழக்குகளை ஆராய்ந்து மாவட்ட நீதிபதி தலைமையிலான குழு விசாரணை கைதிகளை ஜாமீனில் விடுவிக்கலாம் என்றும் வலியுறுத்தினார். மனிதநேய உணர்வு மற்றும் சட்டத்தின் அடிப்படையில் இந்த விவகாரத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மற்றும் முதலமைச்சர்களை பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். நீதிமன்றங்களில் உள்ளூர் மொழிகளின் பயன்பாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 4ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையில் 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும். 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. லட்சத்தீவு பகுதிக்கு இன்றும், தெற்கு அந்தமான் கடல் பகுதிக்கு 4ஆம் தேதியும் செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சை களிமேடு சப்பர விபத்து குறித்து விசாரணையை முடித்து விரைவில் அறிக்கை தாக்கல் செய்வோம் என்று வருவாய்த்துறை செயலாளர் குமார் ஜெயன் தெரிவித்திருக்கிறார். தஞ்சாவூரை அடுத்த களிமேட்டில் சப்பரம் இழுக்கும் போது உயிரிழந்த மின்கம்பியில் உரசி தீ விபத்து ஏற்பட்டதில் 11 பேர் உயிரிழந்தனர். 22 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை முதன்மை செயலாளர் குமார் ஜெயன் தலைமையில் தனிநபர் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வருவாய்த்துறை முதன்மை செயலாளர் குமார் ஜெயந்த் தஞ்சையில் விசாரணையை தொடங்கினார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மின்சாரம், நெடுஞ்சாலை, தீயணைப்பு, வருவாய், பொதுப்பணித்துறை, மருத்துவர்கள் குழு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது அது குறித்த தகவல்களை ஒவ்வொரு துறை அதிகாரிகளிடமும் கேட்டறிந்தார். பின்னர் விபத்து நடைபெற்ற களிமேடு பகுதியில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விபத்து குறித்த தகவல்களை பொதுமக்கள் நேரில் வந்து சொல்லலாம் என்றார். சம்பவம் நடந்ததுன்னா அந்த ரிப்போர்ட் கொடுக்கணும். அதே தவிர செகண்ட் பார்ட் ரிப்போர்ட்லன்னா இனிமேல் என்னென்ன சிஸ்டம் வச்சுக்கணும், எப்படி கைட்லைன் கொடுக்கணும், இனிமேல் எங்கெங்கே நடக்கிறது, அப்படி இந்த மாதிரி எப்படி நடக்கக்கூடாது, அதுவும் ஒரு இது. அதை ஒரு செகண்ட் பார்ட்டில் நம்ம போட்டு டீட்டெயில். திருநெல்வேலி மாவட்டத்தில் பள்ளியில் ஏற்பட்ட மோதலில் மாணவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சாதிக்கயிறு பிரச்சனை தான் உயிர் பலிக்கு காரணமா? இதோ பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு படித்து வந்த 17 வயதான சூர்யாதான் பள்ளியில் சக மாணவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையில் அடித்து கொலை செய்யப்பட்டவர். பள்ளி மாணவர் கொலையின் பின்னணி என்ன? நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே உள்ள பாப்பாக்குடி பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் முருகன் உச்சிமாகாளி தம்பதியர். இவர்களது 17 வயது மகன் செல்வ சூர்யா இடைக்கால எடுத்த பள்ளக்கால் பொதுக்குடியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் படித்து வந்தார். கடந்த 25ஆம் தேதி அதே பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் சிலர் கையில் சாதிய குறியீடு உள்ள வண்ண வண்ண கயிறுகளை கைகளில் கட்டி வந்துள்ளனர். இதனை பார்த்த செல்வ சூர்யா மாணவர்களை அழைத்து, எதற்கு சாதிய குறியீடு உள்ள கயிறுகளை கட்டி வந்துள்ளீர்கள் என்று கேட்டுள்ளார். இதனால் மாணவர்களுக்கும் செல்வ சூர்யாவிற்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. செல்வ சூர்யா தரப்பிலும் சில மாணவர்கள் சேர்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் மாணவர்களுக்கிடையே அடிதடி பிரச்சனையாக மாறியுள்ளது. பள்ளி வளாகத்திலேயே மோதிக்கொண்ட மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கற்களை வீசி தாக்கிக் கொண்டுள்ளனர். இதில் செல்வசூர்யாவின் நெற்றிப்பொட்டில் எதிர்த்தரப்பு மாணவர்கள் வீசிய கல் ஒன்று வேகமாக அடித்துள்ளது. சிறிய அளவில் ரத்தம் வந்ததை அடுத்து மாணவர்கள் சமாதானமாகி வீட்டுக்கு சென்றுள்ளனர். ஆனால் அன்று இரவே செல்வசூர்யாவிற்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பள்ளியில் நடந்த விவகாரத்தை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் செல்வசூர்யா. அம்பாசமுத்திரம் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற பெற்றோர் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு செல்வசூர்யாவை அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி செல்வசூர்யா வெள்ளிக்கிழமை நள்ளிரவு உயிரிழந்தார். மாணவர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக புகாரை பெற்றுக் கொண்டுள்ள போலீசார் 4 பள்ளி மாணவர்களை அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மோதல் விவகாரம் தொடர்பாக பள்ளி மாணவர்கள் 3 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சாதிய பிரச்சினைக்காக மாணவர்கள் மோதிக்கொண்டதால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே பள்ளி மாணவர்கள் மோதல் தொடர்பாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் பள்ளி நிர்வாக குழு சார்பில் ஆய்வு நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு உத்தரவிட்டுள்ளார். இந்த குழுவினர் மாணவர்கள் சாதி ரீதியில் அடையாளங்களுடன் வருகிறார்களா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் மாணவர் சடலம் வைக்கப்பட்டுள்ள மருத்துவமனை மற்றும் கிராம பகுதிகளில் 100 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பள்ளக்கால் புதுக்குடி அரசு பள்ளி மாணவர் செல்வசூர்யா உயிரிழந்த விவகாரத்தை தொடர்ந்து நெல்லை மாவட்ட பள்ளிகளில் மாணவர்கள் சாதியை குறிக்கும் வகையில் கயிறுகளை கைகளில் கட்டியுள்ளார்களா, சாதியை குறிக்கும் வகையில் அடையாளங்களை வெளிப்படுத்துகிறார்களா என்று காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடன் கல்வித்துறை அதிகாரிகள் இணைந்து இந்த ஆய்வை துவங்கினர். மோதல் ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் ஆய்வு செய்யவும் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு உத்தரவிட்டுள்ளார். மே மாத இறுதிக்குள் மாநிலங்கள் நிலக்கரியை இறக்குமதி செய்ய மத்திய அரசு மீண்டும் அறிவுறுத்தியிருக்கிறது. நிலக்கரி தட்டுப்பாடு மற்றும் கோடை வெயிலால் தேவை அதிகரித்ததன் காரணமாக பல மாநிலங்களில் மின்வெட்டு ஏற்பட்டு வருகிறது. நிலக்கரி கிடைக்காத நிலையில் பல மாநிலங்களில் அனல் மின் நிலையங்களில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த மாதத்தின் இறுதிக்குள் நிலக்கரி இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு மாநிலங்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. 4 மாநிலங்கள் மட்டுமே வெளிநாடுகளிலிருந்து நிலக்கரி இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி மூலம் செயல்படும் அனல் மின் நிலையங்களை மாநில அரசுகள் உடனே இயக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ள மத்திய அரசு, தமிழ்நாடு, பஞ்சாப், ராஜஸ்தான் மாநிலங்கள் தங்களது ஆலோசனைகளை செயல்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்கள் நிலக்கரி வாங்கியதற்கான 1,05,000 கோடி ரூபாயை இதுவரை கோல் இந்தியாவிற்கு செலுத்தவில்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சமூக வலைதளங்களில் மின்தடை குறித்து தவறான தகவல்களை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தமிழகத்தில் மட்டுமே மின்வெட்டு இருப்பது போன்ற தோற்றத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏதாவது ஒரு இடங்களில் ஒரு சின்ன பழுது ஏற்பட்டால் கூட, அதாவது லோடு ஓவர்லோட் ஆகும்போது, அந்த லோ வோல்டேஜ் வரும்போது சின்ன பழுதுகள் ஏற்படும். பழுதுகள் ஏற்பட்டால் உடனே என்னென்னா சமூக வலைத்தளங்களில் அரசுக்கு எதிரான ஒரு அவதூறு பரப்பக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. மின்சாரம் பற்றாக்குறையால் அங்கே மின் விநியோகத்தில் ஏதேனும் தடைகள் ஏற்பட்டதா, அல்லது பழுதின் காரணமாக ஏற்பட்டதா, அல்லது பராமரிப்பு காரணங்களுக்காக அந்த மின் விநியோகம் நிறுத்தப்பட்டதா என்பதை கவனத்தில் கொண்டு நீங்கள் அந்த செய்திகளை வெளியிடணும். சமூக வலைத்தளங்களில் பதிவிடக்கூடிய உண்மைக்கு மாறான பொய்யான தகவல்களை மக்களிடத்தில் பரப்பினால் நிச்சயமாக அதன் மீது நடவடிக்கை உண்டு. பிஜேபியினுடைய ஒரு மாநில தலைவரை நீங்கள் சந்திக்கும் போது, இல்லை உங்களுடைய சார்பில் எங்கேயாவது சந்திக்கும் போது கேட்க சொல்லுங்கள், குஜராத்தில் எவ்வளோ சார் எவ்வளோ நேரம் மின்வெட்டுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு, மற்ற மாநிலங்களில் எந்தெந்த எவ்வளோ நேரங்கள் மின்வெட்டுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு, தொழிற்சாலைகளுக்கு மின்வெட்டுகளையும் அறிவிக்கப்பட்டிருக்கு, அங்கேயெல்லாம் அப்போ மின் உற்பத்தி சொந்த மின் உற்பத்தியை நிறுத்திட்டு தனியாரிடம் கொள்முதல் செய்வதற்காக இந்த நிலைகள் வந்திருக்கான்னு அவங்ககிட்ட கேள்வி. சென்னையில் விசாரணை கைதி விக்னேஷ் மரணமடைந்த விவகாரத்தில் சம்பவத்தை நேரில் பார்த்த ஆட்டோ ஓட்டுநரை விசாரணைக்கு ஆஜராக சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். சென்னை கெல்லி சந்திப்பில் கடந்த 18 தலைமைச் செயலக காலனி போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக ஆட்டோவில் வந்த சுரேஷ் மற்றும் விக்னேஷ் ஆகிய இரு இளைஞர்களை நிறுத்தி விசாரித்த போது முன்னுக்கு பின்முரணாக பேசியுள்ளனர்.
அத்துடன் அவர்களிடம் இருந்து கஞ்சா மதுபாட்டல்கள் கத்தியும் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற நிலையில் 19ஆம் தேதி விக்னேஷருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இறந்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் போலீசார் அடித்துக் கொன்றதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். இதையடுத்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் விசாரணையின் போது சாலையிலேயே விக்னேஷின் ஆடைகளை கழற்றி போலீசார் உருட்டுக்கட்டையால் தாக்கியதாக அவர்களை ஏற்றி வந்த ஆட்டோ ஓட்டுநர் பிரபு தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் வாகனத்தில் ஏற முடியாத நிலையில் இருவரையும் போலீசார் தூக்கி போட்டுச் சென்றதையும் கூறினார். இந்த நிலையில் விக்னேஷை போலீசார் தாக்கியதை நேரில் பார்த்ததாக கூறிய ஆட்டோ ஓட்டுநர் பிரபுவை நேரில் விசாரணைக்கு ஆஜராகும்படி சிபிசிஐடி போலீசார் அவருக்கு சம்மன் அனுப்பியுள்ளனர். இதனிடையே விக்னேஷ் மரண வழக்கில் தொடர்புடைய போலீசார் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று காவல் சித்திரவதைக்கு எதிராக கூட்டியக்கம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆதார் கார்டற்ற, ரேஷன் கார்டற்ற, ஓட்டர் ஐடி கார்டற்ற ஒரு குடும்பத்திற்கு தமிழகத்தில் ஏற்பட்ட கொடூர சித்திரவதை, அந்த சித்திரவதையின் விளைவாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மரணம், இந்த மரணத்திற்கு கீழே இருந்த தம்பை தூக்கி அடித்தவர்கள் மட்டும் பொறுப்பல்ல. கண்டிப்பாக உயர் காவல்துறை அதிகாரிகள் யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டு மேற்பார்வை செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் அனைவரும் இதில் பங்கேற்பு செய்திருக்கிறார்கள், மறைப்பதில் பங்கேற்பு செய்திருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த வழக்கு தொடர்பாக ஏதேனும் பிரச்சனை செய்தால் மற்றவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்து விடுவோம் என்று போலீசார் மிரட்டியதாக விக்னேஷின் சகோதரர் வினோத் குற்றம் சாட்டியிருக்கிறார். அத்துடன் தனது சகோதரரின் முகம், கை, கால், முதுகு பகுதிகளில் காயங்கள் இருந்ததாகவும் கூறியிருக்கிறார். மேலும் குற்றத்தை மூடி மறைக்க போலீசார் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாகவும் அதை நீதிமன்ற விசாரணையின் போது ஒப்படைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனந்தாயி போச்சு, இந்த காசு விஷயம் யார்கிட்ட சொல்லாத, மைனா ரிப்போர்ட்டர்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போதுலாம் அந்த காசு வந்து என் பாக்கெட்டில் இருக்கு. அந்த காசோட தான் நான் உட்காந்துருந்தேன். இந்த ரிப்போர்ட்டர் வந்து என்கிட்ட பேச வராரு, இவர் வந்து என்கிட்ட பேச வராரு, அவங்க வந்து அலோ பண்ணல. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு